இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக சிந்தையை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். நம்முடைய சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தையில பிசாசானவன் குழப்பத்தை கொண்டு வராதபடிக்கு சிந்தையை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிந்தையை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தையில என்னென்ன காணப்பட வேண்டும், கிறிஸ்து உள்ள சிந்தையே நம்மிடத்தில் இருக்க கடவுது என்று சொன்ன வசனத்தின் அடிப்படையில் என்னென்ன சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அந்த பிரகாரமாக இன்றும் கூட இன்னும் வெறி சில சிந்தைகளை இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பண்பு நலன்களை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய இருதயம் அக்கிரம சிந்தையினால் நிறைந்திருக்கிறது. அக்கிரம சிந்தை என்று சொல்லும்போது மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான ஒரு பகை, மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிறதான அநேக காரியங்கள், அவர்களை துன்புறுத்துகிறதான காரியங்கள், ஒரு இருமாப்பான எண்ணங்கள், ஒரு நம்மிடத்தில் காணப்படக்கூடாத குணங்கள் எல்லாம் காணப்படுகிறதான ஒரு காரியம், இதுதான் அக்கிரம சிந்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி நம்ம இராதபடிக்கு எல்லாவற்றையும் மன்னித்து, கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதே போல நாமும் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி மற்றவர்களை விட்டு கொடுத்தாரோ அதே போல நாமும் கூட விட்டு கொடுக்கிறோம் நம்ம காணப்பட வேண்டும். அதை தான் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல 1 தீமோத்தேயு 6:5 கூட சொல்லுகிறது, கெட்ட சிந்தை உள்ளவர்களாயும் சத்தியம் இல்லாதவர்களாயும் தேவ பக்தியை ஆதாயத்தின் ஒளியில் நின்று எண்ணுள்ளமாய் இருக்கிறவர் மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடு தர்க்கங்களுக்கு பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கெட்ட சிந்தை உள்ளவர்களை விட்டு விலகு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் ஒரு அட்வைஸ் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. தீமோத்தேயுவை குறித்து ஆண்டவர் பவுல் சொல்கிறார், கெட்ட சிந்தை உள்ளவர்களை விட்டு நீ விலகு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம இப்படிப்பட்டதான ஒரு உதாரணமாய் நம்ம மாறிவிடக்கூடாது. நம்மிடத்திலும் கெட்ட சிந்தை காணப்படக்கூடாது, கெட்ட சிந்தை உடையவர்களுடைய பழக்கத்திலும் நாம் இருக்கக்கூடாது. இதைதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு என்னென்னு சொன்னால், நம்ம கெட்ட சிந்தை உடையவருடைய பழக்கத்தில் நாம் இருப்போமானால் அவர்களுடைய சிந்தை நம்முடைய சிந்தையும் ஆட்கொண்டு விடும். பிசாசின் தந்திரம் இதுதான். இந்த தந்திரத்தை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய நண்பர்களுடைய கேங், நம்முடைய ஒரு பழக்க வழக்கம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பழக்க வழக்கமாய் மட்டுமே இருக்க வேண்டும். அதே போல நீதிமொழிகள் 21:27 சொல்கிறது, துன்மார்க்கருடைய பலி அருவறுப்பானது, அதை துர்ச்சிந்தையோட செலுத்தினவனோ அத்தனை அதிகமாய் அருவறுக்கப்படும். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் கெட்ட சிந்தை இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை காணப்படக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல ஆண்டவரும் சொல்லுகிறார், நீ என்ன பலி செலுத்தினாலும் பரவாயில்ல, அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உண்மையான இயேசு கிறிஸ்து, அவர் நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கையை அவர் பார்ப்பதில், நீங்கள் கொண்டு வருகிற தொகையை அவர் பார்ப்பதில், நீங்கள் எவ்வளவு பெரிய கோடி கணக்கில் கொண்டு வந்தாலும் அவர் நம்முடைய இருதயத்தை மாத்திருந்தான் பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தில் நல்ல சிந்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயத்தில் சிந்தை நம்ம கொடுக்கிறதான அந்த காணிக்கை மனம் முகர்ந்து நற்சிந்தையோடு நம்ம கொடுக்கிறோமா? அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அக்கிரம சிந்தையோடு துர்ச்சிந்தனையோடு நம்ம இந்த காணிக்கையை நம்ம செலுத்துவோமானால் அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் அங்கீகரிக்கிற காணிக்கைகளாய் நம்முடைய காணிக்கைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம
வாழ்கிறேன், ஏதோ என்னுடைய என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் இயேசுக்கு போய் அர்ப்பணித்து என் காணிக்கைகளை நான் செலுத்துகிறேன் என்று சொன்னால் ஏதோ நம்ம பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு ஒரு இடம் கிடையாது. நான் ஆலயத்திற்கு அதெல்லாம் செய்தேன், நான் ஆலயத்திற்கு இதெல்லாம் செய்தேன், நான் தான் இந்த ஆலயத்தை கெட்டினேன் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டு நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சிந்தையில் அக்கிரம சிந்தை இருக்குமானா நம்ம பெருமை பாராட்டுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரியமானவர்களே, நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் இங்கே இல்லை, நம்முடைய சிந்தனை தான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதான ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. இந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தும். ஒருவேளை
இப்படி எல்லாம் நம்ம செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ரோமர் கெழுத நிருபம் 1:28 கடைசியாக சொல்லுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆம்பிரியமானவர்களே, நம்ம சிந்தையை நம்ம சரியாய் நம்ம பயன்படுத்தலைனா, நம்ம சிந்தை சரியா இல்லை என்று சொன்னால், தேவன் நம்மை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுப்பார். இன்றைக்கி நம்முடைய கடைசி காலங்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கடைசி காலத்தில் நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படியாக இருக்க வேண்டும்? கேடான சிந்தைக்கு நேராய் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக, அப்போ அழுது எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படியாக நம்ம இல்லாதபடிக்கு நம்முடைய சிந்தையை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக பிரியமான சிந்தையாய் காத்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சிந்தையை ஸ்திரப்படுத்துவோம். நம்முடைய சிந்தையில வாழ்மையை நம்ம தரித்துக் கொள்வோம். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். மன மேட்டிமையின் சிந்தையை நம்ம விட்டு எடுத்து போடுவோம். ஆவியின் சிந்தை நம்ம தரித்துக் கொள்வோம். மாம்சத்தின் சிந்தையை நம்ம விட்டு எடுத்து போடுவோம். ஆண்டவருக்குள்ளாக தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய், ஏக சிந்தை உடையவர்களாய் காணப்படுவோம். குழப்பத்தின் சிந்தைகளை எடுத்து போட்டு பரிசுத்தமுள்ள சிந்தைகளாய், எல்லா காவலோடும் காத்து கொள்கிற சிந்தையினுடைய இந்த ஆயுதமாகிய சிந்தையை நம்ம காத்துக்கொள்வோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட பாக்கியங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நேர்ந்த பரலோக பிதாவே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்க தேட துதிக்க கர்த்தனீர் செய்த கிருபைகளுக்காக மக நன்றியப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த நாள் இந்த நேரம் கிடைக்கப்படலை சுவாமி, ஆனாலும் கூட இந்த நாளை நேரத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீங்க உமக்கு நன்றியப்பா. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரேப்பா எங்கள் மனதை குறித்து எங்களுடைய சிந்தையை குறித்து நீர் எங்களிடத்துல பேசுனீங்க உமக்கு நன்றியப்பா. எங்களோடு கூட இடைப்பட்டீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரேப்பா ஏக சிந்தை உடையவர்களாய், ஆண்டவரே மன மேட்டிமை இல்லாமல் ஆண்டவரே தாழ்மையின் சிந்தை உடையவர்களாய், மற்றவர்கள் மேல கரிசனை வைக்கிற சிந்தை உடையவர்களாய் நாங்கள் காணப்படணும். துர்ச்சிந்தனைகளை அப்பா, கெட்ட சிந்தனைகளை, அக்கிரம சிந்தையை நீர் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்களுக்குடைய அடையாளத்தை நாங்கள் தரிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே அந்த பாவத்தை எடுத்து போடுங்க. உண்மையாக இன்றிலிருந்து கிறிஸ்துவை உடையவர்களாய் நாங்கள் மாறி வாழ கிருபை கொடுங்க. ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதி கனம் மகிமையை ஏறெடுக்கிறோம். மீட்பராக மேசுவேன். இதுதான இன்ப நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம். எங்கள் ஜபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.